ஹலோ பேரண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் மோகன். குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கிறது சம்பந்தமாக பேரண்ட்ஸுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. 9 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் பல்லே முளையில. 1 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 1 பல்லு கூட முளையில. இல்லைன்னா இன்னும் சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 பல்லு வந்துருச்சு ஆனால் அதுக்கப்புறம் எந்த பல்லுமே வளரல, பல்லு வளருது ஆனால் கொஞ்சம் கோணையம் வளர்ற மாதிரி இருக்குது. இது மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் குழந்தைங்களோட பல்லு முளையிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நார்மலாக குழந்தைங்களுக்கு வந்து பல்லு வந்து எந்தெந்த ஏஜில் பல்லு முளைக்கும், எப்போ வந்து அதை டிலேன்னு சொல்லுவோம், எப்போ நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நான் வந்து பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து பல்லு வந்து 2 டைப்பில் சொல்லுவோம். ஒன்று வந்து ப்ரைமரி டூத்து, இன்னொன்று பர்மனன்ட் டூத். ப்ரைமரி டூத் அப்படின்றது பால் பல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் முளைக்கும். அது விழுந்து அதுக்கப்புறமா பர்மனன்ட் டூத் முளையும். அது வந்து லைஃப் லாங் இருக்கும். ஸோ இந்த ப்ரைமரி டூத் அப்படின்றது மொத்தம் 20 டூத்து, பர்மனன்ட் டூத் வந்து 32 இருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு 6 லேருந்து 7 மாதம் ஆகும்போது மொத வந்து பல்லு முளைய ஆரம்பிக்கும். அது வந்து ப்ரைமரி டூத்தோட ஃபர்ஸ்ட், அதாவது இந்த சென்ட்ரல் இன்சிசர்னு சொல்லுவோம், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் முளையும். இது வந்து ஒரு 7 மந்த்ஸில் ஆவரேஜாக இருக்கும். இந்த சார்ட்டை பாருங்கள், இந்த சார்ட்டில் வந்து ப்ரைமரி டூத் மொத்தம் எத்தனை இருக்குது, அது என்னென்ன ஏஜில் வந்து முளையும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ தோராயமாக சொல்லணும்னா, ஒரு 6 லேருந்து 7 மாதம் ஆகும்போது முளைய ஆரம்பிக்கும். 3 வயசு முடியும் போது எல்லா ப்ரைமரி டூத்தும் முளைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா 6 வயசுலேருந்து அந்த ப்ரைமரி டூத் ஒன்றா விழ ஆரம்பிக்கும். 12 வயசில் எல்லா ப்ரைமரி டூத்தும் விழுந்து பர்மனன்ட் டூத் முளைய ஆரம்பிச்சிருந்துருக்கும். அடுத்ததாக பர்மனன்ட் டூத். பர்மனன்ட் டூத் அப்படின்றது ப்ரைமரி டூத் விழுந்து அதுக்கப்புறம் முளையிறது, அது வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். பெரியவங்களுக்கு இருக்கிற மாதிரியே பர்மனன்ட் டூத் வந்து மொத்தம் 32 பல்லு இருக்கும். ஒரு பல்லும் எந்தெந்த ஏஜில் முளையன்றது இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரைமரி டூத் அதாவது பால் பல் வந்து 6 வயசில் விழ ஆரம்பிக்கும். 6 வயசில் அது விழ ஆரம்பிக்கும் போது பர்மனன்ட் டூத்தும் அது எங்கெங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் பர்மனன்ட் டூத்தும் முளைக்கும். ஸோ மொத்தமாக 12 வயசுக்குள்ளார எல்லா ப்ரைமரி டூத்தும் விழுந்துடும். ஆனால் பர்மனன்ட் டூத் ஃபுல்லாக முளையிறதுக்கு 21 வயசு வரைக்கும் ஆகும். ஸோ ஒருத்தவங்களுக்கு 21 வயசு ஆகும்போது 32 பல்லும் முளைஞ்சிருக்கும். ஸோ இந்த 2 சார்ட்டும் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எத்தனை பல்லு இருக்குது, எப்படி முளையுது, எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பல்லு முளையிறது பற்றி காமனாக பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய டவுட்ஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 1 பல்லு கூட முளையல அப்படின்னா எத்தனை வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம்? உங்கள் குழந்தைக்கு 1 பல்லு கூட இல்லைனாலும் நீங்கள் 1 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 6 மாதம் 7 மாதத்துலேயே வந்து எல்லாருக்கும் அந்த சென்ட்ரல் இன்சிசர் வளர ஆரம்பிச்சிருக்கும். பட் எல்லா குழந்தைங்களுக்கும் அது அப்படியே நடக்காது. 1 வயசு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்கள் குழந்தைக்கு ஈறுகளில் பல்லு முளையிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை அப்படின்னா பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக அது மாதிரி வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, குழந்தையோட ஹைட்டு நார்மலாக இருக்கா, மற்ற டெவலப்மெண்ட்லாம் நார்மலாக இருக்கா, அந்த அப்பர் செக்மெண்ட் லோயர் செக்மெண்ட்லாம் பார்ப்போம். எல்லாமே நார்மலாக இருக்குன்னா ஸ்டில் நாங்கள் வந்து ஒரு 15 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து குழந்தையோட அந்த மற்ற வளர்ச்சியெல்லாம் நார்மலாக இருக்குது, வைட்டமின் டெஃபிஷியன்சி எதுவும் இல்லைன்னா நீங்கள் 1.5 வயசு வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். பட் 1 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணணும். 2வது கொஸ்டின், பல்லை முளையில் சாலிட்ஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறீங்க, அது எப்படி அவங்க கடிச்சு சாப்பிடுவாங்க? உங்கள் குழந்தைக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு அப்புறம் இனி ஒன்றுகள் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா அரைச்சி தோசை மாவோட கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும். 7 மாதத்தில் அது கொஞ்சம் திக்காக இட்லி மாவோட கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். சப்போஸ் குழந்தைக்கு பல் இல்லை அப்படின்னா அவங்க எப்படி கடிச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் டவுட் இருக்கும். பல்லே முளையலைனா கூட அந்த ஈறுகளை வச்சு அவங்க நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க, நல்லா கடிச்சு மென்று சாப்பிடுவாங்க. தாராளமாக நீங்கள் வந்து சாலிட்ஸ் வந்து கொடுக்கலாம். நிறைய வீட்டில் வந்து பல்லு முளையலன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே மிக்சியில் போட்டு அரைச்சி அரைச்சே தான் 1 வயசு வரைக்கும் 1.5 வயசு வரைக்கும் கொடுப்பீங்க. அது மாதிரி கொடுக்கக்கூடாது. 6 மாதமா தோசை மாவு கன்சிஸ்டன்சி, 7 மாதம் ஆயிடுச்சா இட்லி மாவு மாதிரி திக்காக கொடுக்கணும். அதுக்கப்புறம்லாம் நீங்கள் கையாலேயே தான் பிசைஞ்சு கொடுக்கணும். அவங்க அந்த கம்ஸை வச்சு மென்று சாப்பிட்ருவாங்க. டீத்தர் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து பல்லு முளையும் போது அந்த இடத்துல கொஞ்சமே நர நரன்னு இருக்கும். அதுக்காக வந்து குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் எடுத்து வாயில் போட்டு கடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து டீத்தர் கொடுக்கலாம். டீத்தர் கொடுக்கும்போது நீங்கள் 2-3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் டீத்தர் கொடுக்குறதே மெயினாக வந்து அந்த வேறு ஏதாச்சும் பொருளை எடுத்து அவங்க கடிச்சிக்கிறாங்கன்னா அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து வயிற்றுக்குள்ளே போயிடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் டீத்தர் கொடுக்குறீங்க. டீத்தர் வந்து சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும். சின்ன சின்னதாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரினா அவங்க நல்லா வாயில் வச்சு அதை மட்டும் கடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். ப்ளஸ் கடிக்க கடிக்க தான் வந்து பல்லு வந்து ஃபர்தராக இன்னும் வளர்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்த கொஸ்டின், குழந்தைங்களுக்கு ப்ரஷ் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணணும். குழந்தைங்களோட பற்கள் பராமரிப்பு பற்றி நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருந்தேன். குழந்தை பிறந்ததுலேருந்தே நீங்கள் வந்து அவங்களுக்கு ஓரல் கேர் கொடுக்க ஆரம்பிக்கணும்.
கண்டிப்பாக பல்லு வந்துருச்சுன்னா ஒரு பல்லு தானே இருக்குது, அதுக்கு என்னத்த ப்ரஷ் பண்ணுறதுன்னு சொல்லலாம் விட்டுறாதீங்க. ஃபிங்கர் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையிலேயே வந்து மாட்டுற மாதிரி இருக்கும், அதில் வந்து டிப்பில் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ரஷ் மாதிரி ப்ரிசஸ் இருக்கும், அதை வச்சு நல்லா பொறுமையாக வந்து நீங்கள் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை வந்து பல்ல நல்லா க்ளீன் பண்ணி விடணும். பல்லே இல்லைனாலும் கம்ஸை வந்து நீங்கள் அதை வச்சு க்ளீன் பண்ணி விடணும். அதை பற்றி நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். 5 வயசுக்குள்ளார குழந்தைங்களுக்கு சொத்தப்பல் வந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு 3 வயசு குழந்தைக்கு வந்து பல் சொத்த வந்துருச்சு, பல்ல வந்து அடைக்கணும்னு சொல்லி டென்டிஸ்ட் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் அது பால் பல்லு கீழே விழதான் போகுது, விழுந்துட்டு அடுத்து முளையதான் போகுது, அதுக்கு எதுக்கு இந்த பல்லுக்கு வந்து நான் சிமெண்ட் வச்சு அடைக்கணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து டென்டிஸ்ட் சொன்னதுக்கு அப்புறமும் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுருவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தையோட அந்த பல்லில் இப்போ சொத்தப்பல் விழுந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த சொத்தை வந்து கீழே வரைக்கும் போய் குழந்தையோட வேரை வந்து டேமேஜ் பண்ணும். ஒன்ஸ் அது அதையும் தாண்டி போய் எலும்பெல்லாம் டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பல் விழுந்தாலும் அடுத்த பல் முளையும் போது பிரச்சனை வரலாம், சில சமயம் அடுத்த பல் முளையாமலும் போகலாம். ஸோ இது மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. குழந்தைக்கு சொத்தப்பல் வராமல் பார்த்துக்கோங்க, வந்துருச்சுன்னா டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைக்கு பிறக்கும் போதே பல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சில குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதே அந்த படத்தில் இருக்க மாதிரி பல் இருக்கும், அதை வந்து நேட்டல் டீத் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் பண்ணாது, பல் வந்து அது அங்கே உள்ளே இருக்கும், அதுக்கப்புறம் அதை வந்து விழுந்துடும். சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை வச்சு அந்த பல்லை ஆட்டும் போது ரொம்ப லூஸாக இருக்கும், ரொம்ப வந்து ஆடும், அது மாதிரிலாம் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகும். இல்லை குழந்தைங்க வந்து பால் குடிக்கும் போது அம்மாவுக்கு அதனால் வலிக்குது, இப்போ நார்மலாக வந்து பிறக்கும் போது குழந்தைக்கு பல் இருக்காது, ஈறுகளும் வந்து சாஃப்டாக இருக்கும், ஸோ பால் குடிக்கும் போது அம்மாவுக்கு எந்த பெயினும் இருக்காது. இது அந்த நேட்டல் டீத் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பல்லு வந்து பெஸ்ட்டாக குத்தும், அப்படி குத்தும் போது வந்து அம்மாவுக்கு பெயினாக இருக்கும். ஸோ அது மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னா அந்த பல்லை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ நேட்டல் டீத் இருக்குது அப்படின்னா உங்களோட நியோநாட்டாலஜிஸ்ட் இல்லைனா வந்து பீடியாட்ரிஷியன் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து பேரண்ட்ஸுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய டவுட்ஸு. ஸோ குழந்தைங்களோட பல்லு முளையிறது சம்மந்தமாக மேக்ஸிமம் விஷயங்களை நான் சொல்லிட்டேன். அந்த பல்லை எப்படி பராமரிக்கணுன்றதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இதை தவிர உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.